இறந்து போனது வந்து அஹிம்சா முறையில் நடந்த போராட்டத்தில். விசேஷமாக அஞ்சு அம்சம் கோரிக்கை நடைமுறைப்படுத்த சொல்லி, எங்களுக்கு தெரியும் இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தில் வந்த கோரிக்கைகளை நடைமுறைப்படுத்த சொல்லி தான் அஹிம்சா முறையில் போராட்டம் செஞ்சது. அப்ப அஹிம்சா முறையில் போராட்டம் செஞ்ச திலீபன் நினைவுக்கு தான் இந்த தாக்குதல் நடந்துச்சு. இதுல வந்து நாங்க காண்றோம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரங்கிற பாராளுமன்ற உறுப்பினருக்கும் போலீசார் பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ள தாக்குதல் நடந்துச்சு. சாதாரண தமிழ் மக்களோட பாதுகாப்பு எப்படி இருக்கும், பாராளுமன்ற உறுப்பினர்களோட பாதுகாப்பு கூட செய்ய இல்லாட்டி அரசுக்கு. நாங்க காண்றோம் இறந்தவர்கள் நினைவேந்தர்கள் இறந்தவர்கள் நினைவு கூறுறதுக்கு உரிமை இருக்குன்ட்டு அரசு ஏற்றுக்கொண்ட அரசு இறந்தவர்கள் நினைவு கூறக்குள்ள அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு போலீசார வச்சு அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து அதுக்கு இடம் கொடுக்கறது எப்படின்னு நாங்க கேட்கிறோம். இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இந்த நாட்டில் கடந்த காலங்கள் நாங்க காண்றோம் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இப்படி அடிச்சது, கடந்த வரலாறு நாங்க கண்டிருக்கிறோம் இதே மாதிரி செயல்பாடுகள். எங்க இது வந்து நாங்க நினைக்கிறோம் ஒரு சதி என்று தான். விசேஷமாக எங்களுக்கு தெரியும், விசேஷமாக இந்த அரசுக்கு ரணில் ராஜபக்ச அரசுக்கு மக்களின் விருப்பம் இல்லை, மக்களின் ஆதரவு இல்லை, மக்களின் ஆணை இல்லை. அந்த சூழ்நிலையில ரணில் ராஜபக்ச அரசு சூழ்ச்சி ஒன்று செஞ்சு இனவாதத்தை மதவாதம் இந்த நாட்டில் உருவாக்கி அதன் மூலம் அவங்களோட இருப்ப பாதுகாக்கிற செயல்பாடுக்கு போராடுறாங்க சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. போலீசார் பார்த்து கொண்டிருக்குள்ள போலீசாரின் பாதுகாப்புல தான் இந்த செயல்பாடு நடந்துச்சு. இதை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். உண்மையாகவே அரசு இதுக்கு பின்புலமா இருக்க இல்லைன்னு காட்டுறதா இருந்தா அரசு உடனடியாக இவங்களெல்லாம் கைது செய்ய வேண்டும், கைது செஞ்சு அதுக்கு நீதி கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு தெரியும் இந்த செயல்பாடு பின்னணியில் அரசு இருக்குதுங்கிறது. இதுல தெற்குல நாங்க காண்றோம் ஜேவிபியினர் கூட அவங்க இறந்தவர்கள் நினைவு கூறுறாங்க, அது பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு நினைவு கூறதுக்கு இடம் இருக்குது. அப்ப அரசு கூட ஏற்றுக்கொண்டிருந்தா இறந்தவர்கள் நினைவு கூறலாம் அந்த உரிமை ஏற்றுக்கொண்டிருந்தா எங்க அந்த உரிமை இப்ப இருக்குது? அந்த உரிமையை மீறதுக்காக அரசு அரசின் பாதுகாப்போடு போலீசாரின் பாதுகாப்போடு அப்படி அடிக்கடி சரியான்னு நாங்க கேட்கிறோம். எங்க பாராளுமன்ற உறுப்பினர் பாதுகாப்பு? இது சம்பந்தமாக நாங்க சொல்றோம் நீதி வழங்க வேண்டும். இது பிழையான செயல்பாடு. உலகத்துக்கு பெருசா காட்டுறாங்க நாங்க நிலை மாறும் நீதி, நாங்க வந்து சமாதானம் சமத்துவம் தமிழ் மக்களின் உரிமைகள் தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு இதெல்லாம் நாங்க கொடுக்கிறோம்ட்டு பேசி சர்வதேச ரீதியா பேசி நாட்டில் இப்படியான செயல்பாடுகள் நடக்கிறதா இருந்தா எங்க நீதி இருக்குதுன்னு தான் நாங்க கேட்கிறோம். இது பிழையான செயல்பாடு. இன்று எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, இது பாஸ்க் செயல்பாடு மாதிரி இந்த செயல்பாடும் போகுதாங்கிற செயல்பாடு, இந்த இனவாத செயல்பாடுகள் நாங்க இதை காண்றோம். விசேஷமாக இது மட்டுமில்ல, அங்க வடக்குல இந்த பான்சலைகள் நிர்மாணிக்கக்குள்ள இல்லாட்டி காணிகள் நிர்மாணிக்குள்ள நடந்த பிரச்சனைகள் நாங்க காண்றோம். அதே மாதிரி செயல்பாடு அது போக போகுது. இது 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 எங்க இந்த அரசு போக போகுது? இதனால இந்த நாட்டு தற்போது இருக்கிற நிலைமையில வந்து எவ்வளவு கீழே போக போகுதுன்னு எங்களுக்கு தெரியும். இதனால இதுக்கு உடனடி தீர்வு அவசியம். வெளிவர்றது அடக்கிறதுக்கு மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க இல்லாத அரசு தற்போது மக்கள் வெளிவர்றது அடக்கிறதுக்காக ஒவ்வொரு நீதிகள் ஒவ்வொரு செயல்பாடுகள் கொண்டுறாங்க. இப்போ இந்த நாங்க காண்றோம் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் கொண்டுள்ள சட்டம் கூட இந்த செயல்பாடுக்கு தான் கொண்டுறாங்க. அரசு ஒரு பக்கத்தால இனவாதத்தை அதன் மூலம் இருப்ப பாதுகாக்கிறாங்க, மறுபக்கத்தால அரசு ஒவ்வொரு சட்டங்களை கொண்டு மக்கள் அடக்கிறதுக்கான சட்டங்கள் கொண்டுறாங்க. இந்த செயல்பாடு நாங்க இரண்டு வேஷத்தையும் நாங்க வெளிப்படுத்துறோம். நாங்க சொல்றோம் உடனடியாக அரசு இந்த செயல்பாடு நிறுத்த வேண்டும். அரசு உண்மையா இந்த செயல்பாடுக்கு பின்னணியில் இல்லாட்டி இவங்களை கைது செய்து வேணும் நாங்க உறுதியாக சொல்றோம்.